எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கு இல்லையா ரீ எக்ஸாம், அதுக்குண்டான வேல்யூவேஷன். இப்போது அந்த வேல்யூவேஷனுக்கு முன்னாடி மாணவர்கள் இன்னமும் நிறைய டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. டவுட்னு சொல்ல முடியாது, பயம். ஏன் இந்த பயம் வந்தது? அதாவது அவங்களுடைய மாணவர்கள் இந்த ரீ எக்ஸாமில் சாஃப்ட் காப்பி இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் காப்பியில் அப்லோட் பண்ணுற அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து ஹார்ட் காப்பி எழுதுகிறாங்க இல்லையா, அதில் ஃபில் பண்ணுறதாகட்டும், முக்கியமாக அனெக்சர் ஒன்லேயும் அனெக்சர் டூலையும் அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், சைன், பேஜ் நம்பர், அதாவது டோட்டல் பேஜ் நம்பர், அதுக்கப்புறம் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது டெக் மார்க்கு, இந்த மாதிரி நிறைய மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் அதை சொல்லியிருப்பாங்க. அண்ணா நியூஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மாணவர்கள் ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதற்றம், இத்தனை மணிக்குள்ளே அப்லோட் பண்ணி ஆகணுமே அப்படின்ற அந்த பதற்றம், அந்த பதற்றத்தில் தான் இந்த மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் வருது. ஓகேங்களா, யாரும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வேறென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் மோடில் எழுதும் பார்த்தீங்களா, அப்பயும் இது நடந்தது. அப்போ யாருமே எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்கல. அப்பயும் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் கண்டுக்காமல் டைரெக்டாக வேல்யூவேஷன் தான் பண்ணாங்க. அதனால் மாணவர்கள் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரும். அதே மாதிரி PDF நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒன் டைமுக்கு மேலே நீங்கள் செகண்ட் டைம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அந்த செகண்ட் டைம் மால் ப்ராக்டிஸ் செகண்ட் டைம் PDF அப்லோட் பண்ணும்போது மால் ப்ராக்டிஸும் புக் பண்ணவும் இல்லை, பண்ணவும் மாட்டாங்களாம் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அதனால் நீங்கள் இது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டாவது டைம் அப்லோட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, இனிமேல் பண்ணவும் பண்ணாதீங்க. இது ரெண்டாவது அந்த பதட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயம். இன்னும் ஒரு சிலர்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் PDF அப்லோட் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன், என்ன அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா அது பஃபர் ஆகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னால் பண்ண முடியல, நான் இன்றைக்கி தான் பண்ணேன், ரெண்டு நாள் கழிச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான மிஸ்டேக்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எதுவுமே சொல்லலை. அதாவது உங்களுடைய காலேஜ் ஸ்டாஃப் அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க, ஏன் இன்னும் நீங்கள் சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணலை அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணியிருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, குட் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனா ஆப்சன்ட் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு ஆப்சன்ட் போடலைன்னு தான் அர்த்தம். நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம், உங்கள் ஹார்ட் காப்பியாக வேலிடேட்டும் பண்ணுவாங்க, வேல்யூவேஷனும் நடக்கும் உங்கள் பேப்பருக்கு. இந்த வீடியோட நிறைவு பகுதி நான் வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், மாணவர்களுடைய சந்தேகங்களும் நாங்கள் இங்கே கிளியர் பண்ணியிருக்கோம் நினைக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இன்னும் எதாக இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான உரிய விளக்கமும் தரப்படும். தேங்க்யூ.